हेलो फ्रेंड्स, वेलकम टू टीएनपीएससी स्टार्स चैनल। इन द वीडियो ला नंबर 8th स्टैंडर्ड मैथ्स थर्ड एक्सरसाइज आना अलजीब्रा ला रुका एक्सरसाइज 3.6 दा पाक पोरो। ओके वा, थर्ड चैप्टर अलजीब्रा इधर ला रुका एक्सरसाइज 3.6 दा पाक पोरो। ओके वा, सो फर्स्ट रोमन पारंगा फिल इन द ब्लैंक्स। द वैल्यू ऑफ एक्स इन द इक्वेशन एक्स प्लस फाइव इज ईक्वल टू 12 इज डैश अप्डीन सोली केकरांगा। सो इप्पा वंटे एक्स प्लस फाइव इज ईक्वल टू 12 अप्डीन रुका। अब एपड़ी एल अब पाती एक्स इज ईक्वल टू 12 माइनस फाइव अब एल। ओके प्लस फाइव इत सैड वा माइनस फाइव मार। सो इो 12 माइनस फाइव अब नम्बर 7 अभी कैकेवा। सो एक्स इज ईक्वल टू 7। अड़ द वैल्यू ऑफ वाई इन द इक्वेशन वाई माइनस 9 इज ईक्वल टू माइनस 5 प्लस 7 इज डैश अब y minus 9 is equal to minus 5 plus 7. இதெல்லாம் y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மைனஸ் 9-ஐ இந்த சைட் கொண்டு போயிட்டு அப்புறமா சால்வ் பண்ணுங்கள். y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ப்ளஸ் 7 ப்ளஸ் 9. மைனஸ் 9 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 9-ஆக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 11 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ வையோட வேல்யூ 11 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 11 வேல்யூ ஆஃப் எம் இன் த ஈக்குவேஷன் 8m இஸ் ஈக்குவல் டு 56 இஸ். ஸோ 8m இஸ் ஈக்குவல் டு 56 அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8m இஸ் ஈக்குவல் டு 56 அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 8. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 7 வரும். ஏன்னா 7 8 ஆர். ஓகேவா? ஸோ 7 8 ஆர் 56. ஓகே, ஸோ 7. அடுத்தது பாருங்கள், த வேல்யூ ஆஃப் பி இந்த ஈக்குவேஷன் 2p பை 3 இஸ் ஈக்குவல் டு 10 இஸ். ஸோ 2p divided by 3 is equal to 10 அப்படிங்கிறதுல பியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 2/3 இன்ட்டு பி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது இந்த சைட் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு 10 × 3/2 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியோட வேல்யூ கிடைச்சிடும். 2-ம் 10-ம் கேன்சல் பண்ணால் இங்கே 5 வருது. ஸோ 5 × 3 15. P இஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது, லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் ஹேஸ் டேஷ் சொல்யூஷன் ஒன் சொல்யூஷன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ரோமன் ஸ்டே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த ஷிஃப்டிங் ஆஃப் அ நம்பர் ஃப்ரம் ஒன் சைட் ஆஃப் அன் ஈக்குவேஷன் டு அனதர் டு தி அதர் இஸ் கால்ட் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் ஹேஸ் ஒன்லி ஒன் வேரியபிள் வித் பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ எஸ், ஒன் வேரியபிள் இருக்கிறது வந்துட்டு பவர் 2-ஆக இருக்க முடியாது, பவர் 1-ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ். அடுத்தது மேக்ஸ் த ஃபாலோவிங் பாருங்கள், எக்ஸ் பை 2 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூவை நம்ம எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டாங்க. இப்போது நான் இங்கே வச்சு இதை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், எனக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சிடும். எக்ஸை நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது, இங்கே 5 ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன்ஸ் படிப்போங்க. ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 1-னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் பை எக்ஸுங்கிற இடத்துல நான் 4-ஐ போட்டால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சொல்லியிருக்கேன். போட்டு பாருங்கள், 4/2 அப்படின்னு போட்டு பார்த்தா நம்மளுக்கு 2 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்ற ஆப்ஷன்லாம் 3 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. 3 அப்படிங்கிறது 20 எக்ஸோட வேல்யூ. ஸோ 20 டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறேன். ஸோ இங்கே இருக்கிறத இங்கே இது பண்ணுறேன்.
ஸோ 20/2 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு 10 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3, இது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு 1 இருக்குது, 4 இருக்குது, 1 இருக்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் போட்டால் செகண்ட் ஒனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ செகண்ட் ஒன் 20 = 6x - 4 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஒன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4, இதை நான் போட்டு பார்க்குறேன். 6 × 4 - 4 அப்படின்னு போடுறேன். ஸோ 24 - 4 அப்படின்னு வருது, அதில் வந்து எனக்கு 20 அப்படிங்கிறது வருது. ஹென்ஸ் இங்கேயும் 20 இருக்குது, நம்மளுக்கு கிடைச்சதும் 20 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு வரணும், அதனால் ஆப்ஷன் பியை நான் கேன்சல் பண்ணிடுறேன், இது கிடையாது. ஸோ அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு 4th ஆப்ஷன் வருமா இல்லை 5th ஆப்ஷன் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு டைரெக்டாக 5th ஆப்ஷன் போட்டு பார்க்குறேன். ஸோ 2 × -24 - 5 = 3 - -24 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ 2 × -24 -48 - 5 = 3 + 24 அப்படின்னு வருது. ஸோ இதில் பார்த்தாலே நம்மளால் சொல்ல முடியும் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு 5th ஆப்ஷன் இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது x = -24 இங்கே போட்டிங்கன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் தப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதனால நம்மளுக்கு ஆப்ஷன் டி தப்பானது. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸையும் பியையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வையா? ஓகே. 2x / 3 - 4 = 10/3 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 2x / 3 - 4 = 10/3. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது. ஸோ 4ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 2x - 4 = 12 / 3 அப்படின்னு இங்கே போடுங்க. இங்கே வந்துட்டு 10/3. ஸோ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணுறோம். பண்ணால் நம்மளுக்கு 2x - 12 = 10 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த -12 இந்த சைட் கொண்டு போகிறேன். 2x = 10 + 12. ஸோ 2x = 22. x = 22/2 அப்படின்னு போடுறேன். அடுத்தது x = 11 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ x = 11. அடுத்தது y + 1/6 - 3y = 2/3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ y (1/6 - 3y) = 2/3 இதுதானே கொடுத்துருக்கு. யா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காமன் டினாமினேட்டராக 6 கொண்டு வந்துட போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3y இருக்குது, y இருக்குது. இது என்னாகும், 1/6 - 2y அப்படின்னு ஆகும், = 2/3. ஸோ இப்போ இங்கே 6 இருக்கிறதுனால காமன் டினாமினேட்டராக 6 கொண்டு வந்துடுறேன். 1 - 6 × 2 = 12 12y / 6 = 2/3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணனா இங்கே 2 வரும். ஸோ 1 - 12y, இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த 2y இங்கே கொண்டு போகிறேன். கொண்டு பண்ணேன்னா 2 × 2 அப்படின்னு ஆகும். ஸோ அதனால் 1 - 12y = 4. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்க 1-ஐ இந்த சைட் கொண்டு போகிறேன். கொண்டு பண்ணேன்னா -12y = 4 - 1 அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்தது -12y = 4 - 1 அப்படின்னா எனக்கு 3 அப்படிங்கிறது வரும். ஸோ -12 இந்த சைட் கொண்டு வரேன். y = 3/-12. ஸோ y = 3ம் 12ம் கேன்சல் பண்ணோம்னா 4 - 1/4. ஓகேவா? ஸோ y = -1/4.
ஸோ தேர்ட் ஒன்னும் உங்களுக்கு அதே மாதிரி தான், இதே மாதிரி மாடலில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் எக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிளான சம். ஸோ அதனால நான் செகண்ட் அண்ட் தேர்ட் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ட்வெண்ட்டி மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் மைனஸ் த்ரீ. 20 minus 2 into 5 minus of 3 is equal to 8. So, இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2-ஐ உள்ளார ஹோல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு 20 minus 2 into 5 அப்படின்னா நம்மளுக்கு 10 அப்படிங்கிறது வரும். மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் பி அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஆஃப் டூ பி அப்படிங்கிறது வரும், இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? ஸோ இப்போ 20 மைனஸ் 10 அப்படின்னா எனக்கு 10 வரும், ப்ளஸ் ஆஃப் டூ பி இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ இங்கே இருக்க 10 இந்த சைட் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2p இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் ஆஃப் 10 அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு 2p இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறது வரும். ஸோ 2p ஸோ 2p அப்படி இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த 2-ஐ இந்த செட் கொண்டு போவேன். ஸோ p இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறேன். போட்டால் எனக்கு கேன்சல் ஆகி 1 அப்படிங்கிறது வரும். ஹென்ஸ் பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா? ஸோ பியோட வேல்யூ இங்கே மைனஸ் 1. அடுத்தது 7x மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் 4 இன்ட்டு 2 பிளஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 2 பிளஸ் 2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கதை எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே இருக்க ஒட்டு மொத்த டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ 7x மைனஸ் 5 மைனஸ் 4 இங்கே உள்ளார மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 8 வருது. மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8 மைனஸ் 4 இன்ட்டு 5x அப்படின்னா மைனஸ் ஆஃப் 20x இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 2னா 20, 10 இன்ட்டு மைனஸ் ஆஃப் எக்ஸ்னால் மைனஸ் ஆஃப் 10x. ஓகேவா? ஸோ இப்போது நான் இதை சால்வ் பண்ணுறேன். 7x மைனஸ் 20x அப்படின்னா எனக்கு வந்துட்டு மைனஸ் ஆஃப் 13x அப்படிங்கிறது வருது. இப்போ மைனஸ் 5 மைனஸ் 8 அப்படின்ட்டுருக்கு, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மைனஸ் ஆஃப் 13 அப்படிங்கிறது வருது, இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் ஆஃப் 10x. ஸோ இப்போ இங்கே இருக்க 10x-ஐ இந்த சைட் கொண்டு போகிறேன். கொண்டு போனால் எனக்கு மைனஸ் 13x ப்ளஸ் 10x மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே மைனஸ் 3x மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் 13-ஐ இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆஃப் 13 அப்படின்னு போடுறேன். ஸோ மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 33, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 33 டிவைடட் பை மைனஸ் 3. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு 11 அப்படின்னு வருது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 அப்படிங்கிறது தான் என்னோடய ஆன்சர். ஓகேவா? ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3x மைனஸ் 2 டிவைடட் பை 4 மைனஸ் ஆஃப் 3 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1.
So, now we have to cross multiply and keela LCM. Okay, wow. So 3, 5 into 3x minus 2 minus of 4 into x minus 3 divided by 4 into 5 abdina enakku 20 abdingiradhu varudhu is equal to minus 1. So 5 into 3x abdina enakku 15x, 5 into minus 2 na enakku minus 10, minus of minus 4 into minus x abdi minus 4 into x abdina minus of 4x, minus 4 into minus 3 na plus of 12. So inga keela iruka 20 na inda side kondu poran, kondu panna na enakku multiplication la vandrum. அப்போ எனக்கு மைனஸ் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கிறத ஃபுல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 15x மைனஸ் 4x அப்படின்னா எனக்கு 11x அப்படின்னு வருது. மைனஸ் 10x ப்ளஸ் மைனஸ் 10 ப்ளஸ் 12 அப்படின்னா எனக்கு ப்ளஸ் 2 அப்படிங்கிறது வருது, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 20. ஸோ இப்போ இங்கே இருக்க 2 இந்த சைடு நான் கொண்டு போகிறேன், கொண்டு போனால் எனக்கு 11x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 மைனஸ் 2. So 11x is equal to minus of 22. X is equal to minus of 22 divided by 11. இதை கேன்சல் பண்ணனா எனக்கு இங்கே 2 அப்படின்னு வரும், மைனஸ் 2. ஸோ x is equal to minus 2 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். X is equal to minus 2. அடுத்தது m plus 9 divided by 3m plus 15 is equal to 5 by 3. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. எம் பிளஸ் 9 டிவைடட் பை 3m பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 5/3 தானே கொடுத்துருக்காங்க. யா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுங்கள். இங்கேயும் 3 இருக்குது, இங்கே வந்துட்டு 3 × 5 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இங்கே 3 டேபிள் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ 3-ஐ காமனாக எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எம் ப்ளஸ் 9 டிவைடட் பை 3 × m + 5 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்துட்டு 3-ஐ உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடச்சிருமா, 3m + 15. ஓகேவா? ஸோ 3-ஐ காமனாக எடுத்திருக்கீங்க அங்கே, டிவைடட் பை 3 5/3. ஸோ இங்கே இருக்க 3-யும் இங்கே இருக்க 3-யும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் எம் ப்ளஸ் 5-ஐ இந்த சைட் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எம் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 5 × 5. ஓகேவா? 5 × m + 5. ஸோ இப்போது எம் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 5m + 25 அப்படின்னு வருது. அடுத்தது இங்கே இருக்க எம்ஐ இந்த சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா 9 = 5m - m + 25 அப்படின்னு வரும். ஸோ இப்போது 9 = 4m + 25 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 25-ஐ அந்த சைட் கொண்டு போகிறீங்க. கொண்டு போனால் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 - 25 இஸ் ஈக்குவல் டு 4m அப்படின்னு வரும். ஸோ 9 - 25 இஸ் ஈக்குவல் டு 4m அப்படின்னா 16 = 4m. மைனஸ் ஆஃப் 16 = 4m. ஓகேவா? ஸோ மைனஸ் ஆஃப் 16 / 4 இஸ் ஈக்குவல் டு m. அப்படின்னா 4 அப்படிங்கிறது வரும் நம்மளுக்கு. ஸோ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர், மைனஸ் 4. ஸோ இதோட உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த எக்ஸசைஸ் போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.